ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் வ்ளாக்ஸ் குக்கிங்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா சிக்கன் கீமா மசாலா தான். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு சைடிஸ். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது செய்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 2 டீஸ்பூன் வத்தல்தூள், இதெல்லாம் சேர்த்து இதில் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் ஆனதும் நம்ம தட்டை திறந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போது சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டதும் அடுப்பிலேருந்து இறக்கிற வேண்டியதுதான். இது தோசை, சப்பாத்தி, அப்புறமா இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.